Good morning, children. நீங்க நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்க்க போறோம். 8th லெசன் நட்பே உயர்வு. ஒரு காட்ல முயலும் மானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இந்த மானும் முயலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவரு அந்த காட்டிலே ஒரு நதியும் இருந்துச்சு. அந்த நரி வந்து அந்த மானை வந்து எப்படியாவது நம்ம சாப்பிட்டுறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிச்சு. நினச்சிட்டு ஒரு நாள் முயல் இல்லாத நேரத்தில் மானிட்ட போயிட்டு, மானே நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ வந்து முயல் மேலே நிறையா பாசமும் வச்சுருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் முயல் வந்து அந்த மாதிரி இல்லை, எல்லாத்தையும் போயிட்டு நான் தான் அழகுன்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லி நரி வந்து மானிட்ட சொல்லுது. அதுக்கு மான் வந்து நரி வந்து சாப்பிட்றதுக்காக தானே சொல்லுது, ஆனால் அது மானுக்கு தெரியாமல், அதோட தந்திரம் தெரியாமல் மான் வந்து அப்படியா, எப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு வந்து நரி சொல்லுது, தோ பார்க்க தூரத்தில் குகை இருக்குது, அந்த குகைக்கு போய், அந்த குகையில் சிங்கம் இருக்குது, அந்த குகைக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு அது வந்து சிங்கத்துக்கு இரையாக்கிறோம், முயல் வந்து உன்னை சிங்கத்துக்கு இரையாக்கிறோம், அதனால் அதை பேச்சு கேட்காத, அதை வந்து அதோட நீ ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காத, ஃப்ரெண்டாகவே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நரி வந்து மானுக்கு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிட்டு ரொம்ப தூரம் மானை கூட்டிகிட்டு போயிடுச்சு நரி. அதுக்கப்புறம் முயல் வந்து மானை பார்க்குது, ஆனால் மான் வந்து அந்த இடத்துல இல்லாதனால எல்லா இடத்துலையும் காட்டில் எல்லா இடத்துலையும் முயல் வந்து தேடுது மானை. மான் வந்து எங்கேயுமே கிடைக்கல. அப்போ முயல் வந்து ரொம்ப இடத்துல தேடி லாஸ்டில் நரி வந்து மானை கூட்டிகிட்டு போகிறத கண்டுபிடிச்சிருது. பார்த்தோன்னே நரிகிட்ட போயிட்டு முயல் வந்து கேட்குது, முயல் நீ வந்து மானை வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அப்போதைக்கு நரி சொல்லுது நான் வந்து மானை விட முடியாது அதை நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கு வந்து முயல் வந்து தயவுசெய்து மானை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு வந்து நரி வந்து சொல்லுது, நான் வந்து 3 புதிர் போடுவேன், அதுக்கு நீ சரியாக பதில் சொன்னாதான் உன்னோட ஃப்ரெண்டான மானை நான் விடுவேன் அப்படின்னு சொல்லுது. சரி நீ சொல்லு, நான் வந்து பதில் சொல்லிடுறேன், பதில் சொன்னோன்னே என்னோட மானை என்னோட ஃப்ரெண்டை நீ விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயல் சொல்லுது. அதுக்கப்புறம் நரி வந்து புதிரை கேட்க ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு புதிர் கேட்குது, கீழே வரும் ஆனால் மேலே போகாது, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு முயல் வந்து பதில் சொல்லிடுச்சு. என்ன பதில் அப்படின்னா, மழைங்கிறது தான் பதில். சரியா? கீழே வரும் ஆனால் மேலே போகாது, அது என்ன அப்படிங்கிறதுக்கு மழை. ரெண்டாவது புதிர் கேட்க ஆரம்பிக்குது, கைகள் இருக்கும் ஆனால் கை தட்ட முடியாது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு முயல் கரெக்டாக பதில் சொல்லிடுது. என்ன பதில் அப்படின்னா, கடிகாரம். கைகள் இருக்கும் ஆனால் கை தட்ட முடியாது, அது என்ன அப்படின்னா கடிகாரம். மூணாவது புதிர் வந்து நரி கேட்க ஆரம்பிக்குது, தொடக்கத்தில் உயரம் எரிந்து முடிந்தவுடன் குட்டை, அது என்ன அப்படின்னு கேட்குது. அதுக்கும் முயல் கரெக்டாக பதில் சொல்லிடுது. என்ன பதில் அப்படின்னா, மெழுகுவர்த்தி. சரியா? தொடக்கத்தில் உயரம் எரிந்து முடிந்தவுடன் குட்டை, அது என்ன அப்படின்னா மெழுகுவர்த்தி. சரின்னு சொல்லிட்டு நரி வந்து, சரி மூணுக்குமே நீ கரெக்டாக பதில் சொன்ன, அதனால் உன்னோட ஃப்ரெண்டை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃப்ரெண்டு மானை விட்டுருது. அப்புறம் மானும் முயலும் சேர்ந்து போயிடுது. தேங்க்யூ சில்ட்ரன்.